எமது பரபரப்பு மீடியாவில் விமானத்துறை தொடர்பாக நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்காக தனியே பிளேலிஸ்ட் ஒன்றை அமைத்திருக்கிறோம். விமானத்துறை ஏவியேஷன் என்ற அந்த பிளேலிஸ்டில் நாம் வெளியிட்ட அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போவது கடந்த பகுதியில் நீங்கள் பார்த்த ஒரு தொடரின் தொடர்ச்சி. இது வந்து எகிப்த் ஏர் ஃபிளைட் 990 விபத்து மற்றும் விபத்து பற்றிய புலனாய்வு பற்றிய நிகழ்ச்சி. ஏற்கனவே நாங்கள் இதில் ஒரு பகுதியை பார்த்திருந்தோம். MS-990, தட்ஸ் எகிப்த் ஏர் 990 போயிங் 767 விமானம் விபத்துக்குள்ளானது என்பதை பற்றி கூறி சில பின்னணி தகவல்களை தெரிவித்திருந்தோம். இப்பொழுது இதில் கொஞ்சம் ஆழமாகவே பார்க்க போகிறோம். இந்த விமானம் புறப்பட்டது JFK, நியூயார்க் JFK ஜான் எஃப் கெனடி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றபோது தான் விபத்துக்குள்ளானது. அதற்கு முன்னர் இந்த 990 ரூட் நம்பர் விமானம் லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து புறப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லாஸ் ஏஞ்சலஸ் நியூயார்க் JFK தென் கைரோ இந்த ரூட்டில் பயணிக்கும் விமானம். அந்த பாதையில் வந்து நீங்கள் எப்பொழுதும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பறக்கும் பாதையாக இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஏஞ்சலஸ் டு நியூயார்க், அதன் பின்னர் வந்து இவர்கள் கனடாவுக்கு வந்து கனடாவுக்கு மேலாக பறப்பார்கள், இறங்க தேவையில்லை. கேண்டர் ஊடாக அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு போவார்கள், அதன் பின்னர் வியன்னா மேலாக பறந்து கைரோ வரை செல்வார்கள். மிகவும் நீண்ட ரூட் இது. இந்த ரூட்டில் வந்து இன்னும் ஷார்ட்டாக போக முடியும், ஒரு 1-2 மணி நேரங்களை மிச்சம் பிடிக்க முடியும். இவர்களால் ரஷ்யாவுக்கு மேலாக பறக்க முடியுமாக இருந்தால், ஆனால் ரஷ்யா பெரும்பாலும் இப்படியான விமானங்களை, அது அமெரிக்காவிலிருந்து வரும் விமானங்களை தமது நாட்டு வான்பரப்பில் பறக்க அனுமதிப்பதில், அந்த ரஷ்யாவுக்கு வருவதாக இருந்தால் அனுமதிப்பார்கள், ஆனால் அந்த ரூட் வந்து ரஷ்யாவுக்கு மேலால் பறக்கும் ரூட்டில் அனுமதிப்பதில்லை. எனவே இவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சுற்றுப்பாதையில் தான் போக வேண்டும், ஆனால் அது வரைக்கும் கூட அவர்கள் போகவில்லை. அதற்கு முன்னரே விமானம் விபத்துக்குள்ளானது. மிகவும் வினோதமான காரணம், அதே நேரத்தில் இன்னமும் மர்மமாக இருக்கும் காரணம், அமெரிக்காவிலிருந்து எகிப்து சென்ற ஒரே விமானத்தில் பயணிகளாக 33 ராணுவ உயரதிகாரிகளா என்ற பரபரப்பு ஏற்பட்டது. இவர்களில் சிலர் சிக்கலான ராணுவ ஆபரேஷன் ஒன்றின் திட்டமிடும் அதிகாரிகளாக இருந்த ராணுவ உளவுத்துறை, தட்ஸ் MIO மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் என்ற ஒரு விவரம் எகிப்திய மீடியா ஒன்றில் வெளியானது. அடுத்த 12 மணி நேரத்தில் எகிப்தில் எமர்ஜென்சி தணிக்கை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்த ராணுவ அதிகாரிகள் பற்றிய எந்த தகவலை வெளியிடுவதும் அவசரகால ஊடக தடை சட்டத்தின்படி தேச விரோத குற்றம் என்ற அறிவிப்பு வெளியானது. இந்த ஆக்ஷன் பரபரப்பை உச்சத்துக்கு எகிர வைத்துவிட்ட நிலையில் எகிப்திய உளவுத்துறையின் தலைவர் அமெரிக்கா வந்து சில விவரங்களை தெரிந்து கொண்டு போனார். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்குரிய நபராக இருப்பவர் அல் பட்டோடி என்ற கோ பைலட் அல்லது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்லலாம். இந்த நபரை பற்றி வேறு வேறு விதமான பேச்சுக்கள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு விஷயம் வந்து இவர் ஒரு ஜூனியர் பைலட்டாக இருந்தார். இந்த எகிப்த் ஏர் விமான நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனியர் பைலட்டாக இருந்தார். ஆனால் அதற்காக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறைவானது அல்ல. எகிப்த் ஏர் வேலைக்கு வருவதற்கு முன்னர் விமானப்படையில் விமானியாக பணிபுரிந்தார் பல ஆண்டுகளாக. எனவே ஒரு விதத்தில் நீங்கள் சொல்ல போனால் வந்து லெஃப்ட் சீட்டில் இருக்கும் கேப்டனை விட சில நேரங்களில் உங்களுடைய ரைட் சீட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அல்லது கோ பைலட் திறமைசாலியாக இருப்பார்கள், அனுபவசாலியாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் வேறு ஏதோ ஒரு இடத்திலிருந்து வந்திருப்பார்கள். இன் திஸ் கேஸ் மிலிட்ரியிலிருந்து வந்த நபர். இப்போ ஏராளமான ஏர்ஃபோர்ஸ் விமானிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஏர்ஃபோர்ஸ் வறுத்து விடும், அவர்களுக்கு அதை விட்டுவிட்டு கமர்ஷியல் ஏவியேஷனுக்கு வருவார்கள். கமர்ஷியல் ஏவியேஷனுக்கு வரும்போது தான் சிக்கல் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் எல்லாமே எவ்ரிதிங் கோஸ் பை சீனியாரிட்டி. இங்கே இவர்களுடைய சீனியாரிட்டி மிக குறைவாக இருக்கும். இவரை விட அனுபவம் அல்லது திறமை குறைந்த ஒரு நபர் ஃபர்ஸ்ட் பைலட்டாக இருப்பார், சீஃப் பைலட்டாக இருப்பார். எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சல் ஏற்படுவது வழக்கம். அதை கூட இந்த விபத்தின் போது ஒரு காரணமாக காட்டியிருந்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, அடுத்து என்ன நடந்தது என்று பார்க்கலாம். எகிப்திய உளவுத்துறையின் தலைவர் நாடு திரும்பியதும் எகிப்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அமெரிக்க விசாரணை தேவையில்லை, நாமே சொந்தமாக விசாரிக்க போகிறோம், உங்களிடம் அதாவது அமெரிக்காவிடம் உள்ள தடயங்கள் எல்லாவற்றையும் தாருங்கள் என்றது அந்த அறிவிப்பு. இதையடுத்து இந்த விமான விபத்து விசாரணையை எகிப்திய விமான அதிகார அமைப்பான ECAA, தட்ஸ் எகிப்தியன் சிவில் ஏவியேஷன் அதாரிட்டி, நடத்த தொடங்கியது.
ஆனால் அமெரிக்காவோ ஏற்கனவே தொடங்கி எமது விசாரணையை நிறுத்த முடியாது என்று கூறிவிட்டு தாமும் விசாரணையை நடத்தினார்கள். எகிப்திய விசாரணை தொழில்நுட்ப கோளாறால் விமானம் வீழ்ந்தது, விபத்துக்கு விமானிகளோ அதில் பயணித்த பயணிகளோ யாராவது காரணம் இல்லை என்ற திசையில் போனது. அமெரிக்க விசாரணை விமானத்தின் கோபைலட் கமில் அல் பட்டோடி வேண்டுமென்றே விமானத்தை கடலுக்குள் வீழ்த்தினார். விமானத்தின் பிரதான விமானி அஹ்மத் ஷபாஷி அதை தடுத்து நிறுத்த இறுதி வரை போராடினார் என்ற ரீதியில் இருந்தது. இருதரப்பு விசாரணை பற்றிய தகவல்களும் மாறி மாறி வந்த நிலையில் மீடியாக்களில் உச்சக்கட்ட பரபரப்பான செய்திகள் வரத் தொடங்கின. இதில் பெரிய சிக்கல் என்னவென்றால், பல மீடியாக்களில் எழுதும் ஆட்களுக்கு விமானத்துறை தொடர்பான டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. அதனால் தங்களுக்கு புரிந்ததை வைத்து ஆளாளுக்கு தவறான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து எழுதத் தொடங்கினார்கள். வாசகர்களுக்கோ நிஜத்தை எங்கே படிப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. இதற்குள் மேலை நாட்டு மீடியாக்கள் சில தாமே சில விஷயங்களை அறிந்து வெளியிட, எகிப்து மற்றும் மிடில் ஈஸ்ட் மீடியாக்கள் தம்பங்குக்கு வேறு சில தியரிகளை சொல்ல ஒரே பரபரப்பு ஆகிவிட்டது. இந்த எகிப்திய விமானம் புறப்பட்ட போது, JFK-ல் இருந்து புறப்பட்ட போது, ஆஃப் பீக் டைம் என்று சொல்லுவார்கள், மிட் நைட் ஃப்ளைங். வழமையாக எல்லா விமான நிலையங்களிலும், நார்த் அமெரிக்கன் விமான நிலையங்களிலும் அவர்களுடைய பீக் ஹவர்ஸ் இருக்கிறது. அந்த பீக் ஹவர்ஸ் என்பது 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் தான் விமான போக்குவரத்து மிக அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், டிபார்ச்சர்ஸ் மிக அதிகமான நேரம் அதுதான். அப்படியான நேரத்தில் நீங்கள் கிளம்பினீர்கள் என்று சொன்னால் யூரோப்புக்கு ஏர்லி மார்னிங் போக முடியும். எனவே பெரும்பாலான இப்போ ஏர் கனடாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், லண்டனுக்கு 6:30, 7:30, 8:30, 9:30, அதன் பின்னர் 11:45 டிபார்ச்சர்ஸ் இருக்கிறது, டொரண்டோ லண்டன். ஆனால் 12 மணிக்கு பிறகு புறப்படும் விமானங்களை ஆஃப் பீக் டிபார்ச்சர்ஸ் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு ஆஃப் பீக் டிபார்ச்சர் தான் இந்த டிபார்ச்சர். ஏனென்று சொன்னால், விமானம் லாஸ் ஏஞ்சலஸிலிருந்து நியூயார்க்கு வர வேண்டும், கிட்டத்தட்ட 5 மணி நேர பயணம் அது. எனவே இந்த ஆஃப் பீக் டைமில் வந்து பறக்கும் போது டிராஃபிக் மிக அதிகமாக இருக்காது. இந்த டிராஃபிக் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், ஏர்வேஸ் என்று சொல்வார்கள், வேறு வேறு பாதைகள், ஒவ்வொரு உயரத்தை வைத்து கணிப்பிடப்படும். FL என்பது ஃப்ளைட் லெவல். இப்போ ஃப்ளைட் லெவல் FL-33 என்று சொன்னால் 33,000 அடி உயரத்தில் பறப்பார்கள். அதே நேரத்தில் 30,000 அடி உயரத்தில் வேறொரு விமானம் இருக்கும். இந்த விமானத்துக்கு முன்னால் ஒரு விமானம் வரும், பின்னால் ஒரு விமானம் வரும். அந்த பீக் டைமில் அப்படியான பறத்தல் இருக்கும். ஆனால் ஆஃப் பீக் டிபார்ச்சர் என்று சொன்னால் நிறைய விமானங்கள் பறக்காது. இந்த பர்டிகுலர் விமானத்துக்கு முன்னால் ஒரே ஒரு விமானம் தான் போய்கொண்டிருந்தது, அது லுஃப்தான்சா விமானம். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போய்கொண்டிருந்தது, மெக்சிகோ சிட்டி டு ஃப்ராங்க்ஃபர்ட், ஃப்ளைட் நம்பர் LH-499. அந்த ஒரே ஒரு விமானம் தான் போய்கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த விமானத்திலிருந்து தொடர்புகள் அறிந்த போது, தரைக்கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அந்த லுஃப்தான்சா விமானத்தின் விமானியை அழைத்துத்தான் இந்த விமானத்தை தொடர்பு கொள்ள முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். இந்த விமான விபத்து பற்றி மற்றைய தகவல்களை இந்த காணொளி தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். அடுத்த பாகத்தை நீங்கள் தவறவிடாமல் இருப்பதற்கு பரபரப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு திரையில் உங்கள் வலப்புற வட்டத்தை கிளிக் செய்யவும், நோட்டிஃபை செய்வதற்கு பெல் பட்டனை அழுத்தவும்.